ஓகே வெல்கம் ப்ரோஸ். இப்படியும் பார்த்து ஒரு 15 நாள் ஆயிருக்கும். எப்படி இந்த இன்பிட்வீன் கேப்ல என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க? எப்படி இந்த இன்பிட்வீன் கேப்ல என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க? ஆர்னி, சோ ஐ அம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன வந்து ரொம்ப நாளா புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான்டா. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஈமோபாய் ஈமோபாய்னு புள்ளி பண்ணானுங்க, இப்ப வந்து எவன் ரீல்லையோ எவன் போஸ்டே எனக்கு அனுப்பிச்சு இவன் வந்து உங்களை மாதிரி இருக்கான், இவன் வந்து உங்களை மாதிரி இருக்கான்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரீசெண்டா ஒண்ணும் நடக்கல, இது வந்து கடந்த ஒரு வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, அட்லீஸ்ட் ஏன் பேஸ் கட் இருக்கவன எவனையாவது சொல்லியாச்சு நீங்க இவன மாதிரி இருக்கான்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கு, இல்ல இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்கறனாலே என்னை டேக் பண்ணி விடுறானுங்க. இதுல டிஎம்ல மெசேஜ் அனுப்பி வேற புள்ளி பண்றது. சோ அதனால இன்னைக்கு வந்து என்னுடைய டோப்பிள் கேங்கர்ஸ் எல்லாரையும் நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சாச்சா, அதை பார்க்க போறோம். உடனே இது வந்து காப்பி கண்டென்ட்னு வராதீங்கடா. ஆக்சுவலா எனக்கு முன்னாடி இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா. சோ அதனால இந்த ரெண்டு கண்டென்ட் ஒண்ணுதான், நான் வந்து அவரோட அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த வீடியோ. சோ ஓகே ப்ரோஸ், என்னோட டோப்பிள் கேங்கர்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்போமா? சரி ஓகே, நான் வந்து ஸ்டோரியில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன மாதிரியே என் லுக்கல் லைக்ஸ் என் டோப்பிள் கேங்கர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அவங்களோட ரீல்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம்ல அனுப்புங்க, இல்லைன்னா நான் யார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க கியூஎன்ஏ போட்டிருந்தேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்ததுன்னு சொன்னேன்ல, அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டோப்பிள் கேங்கர் புள்ளி எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஜேகேவோட வீடியோனால. ரைட், அது என்ன வீடியோ அப்படின்னா, அந்த டிராயிங் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா, அந்த வீடியோ. அந்த வீடியோவுக்கு இதுக்கு இதெல்லாம் சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, வரேன் இரு. கரெக்டாக அந்த வீடியோ அப்லோட் ஆன அன்னைக்கு என் சப்ஸ்கிரைபர் ஒருத்த வந்து ஒரு கமெண்ட் போட்டான். என்ன கமெண்ட் போட்டான் அப்படின்னா, ப்ரோ உங்க ஜேகே நியூ வீடியோவில் போட்டிருக்காரு ப்ரோ, 210 பாரு அப்படின்னு போட்டு, ஐ ஹாவ் நோ ஐடியா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. சரி இன்னும் நான் அங்கே போய் பார்த்தேன். சரி அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவன் நம்மளை புள்ளி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நான் வந்து அதை ஸ்டோரியில ஷேர் பண்ணேன், அந்த ரீலோட நான் ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் வந்து ரிப்ளை பண்ணானுங்க, உன்னோட டிக்டாக் அப்புறம் அப்படி இப்படின்னு ரிப்ளை பண்ணானுங்க. சரி இவ்வளவு நடந்துருச்சு, மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. தட்ஸ் மை ஓல்ட் டிக்டாக் கைஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வி காட் ஹிம். நான் என்ன சொன்னாலும் நம்புவியா? யோசிக்கவே மாட்டியா? லூசு புதியா நீ? அது என்னோட ஓல்டு டிக்டாக்ல கிடையாதுனா. ஸோ இந்த நண்பர் செஞ்ச கமெண்ட்னால தான் இந்த டோப்பிள் கேங்கர் புள்ளி ஸ்டார்ட் ஆச்சு. யார் ஒரு கேக்கரோட் 5594? இந்த நண்பர் இப்போ எங்கே போனார்னே தெரியல. ஃபர்ஸ்டெல்லாம் வீடியோ போட்டால் கமெண்ட் போடுவார், இந்த பழைய ஓஜி ஹோமிஸ் எல்லாம் காணோம். டே வீடியோலாம் இப்பயும் பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு கமெண்ட் அதை போட்டு விட்டு போங்கடா. சரி ரைட், அந்த ரீல பார்ப்போமா? கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு, ஃபேஸ் கட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு, அவனுக்கும் பியர்டு மீசையெல்லாம் இல்லை, எனக்கும் இல்லை. பட் ஐ நெவர் டிட் திஸ் ஷிட். நான் டிக்டாக்லாம் கூட பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே அப்போ கூட நான் பண்ணது கிடையாது கைஸ். ஸோ என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க, தட்ஸ் நாட் மீ. என்னடா 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 பண்ணிக்கிட்டு இருக்கா? போடுறா, போடு. சரி ஓகே, அடுத்து ஃபைட் கிளப் படம் ரிலீஸ் ஆச்சு. நாட் இங்கிலீஷ் ஃபைட் கிளப், தமிழ்ல ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த படம் ரிலீஸ். அப்போ ஒருத்தர் இந்த ஸ்டோரியில டேக் பண்ணி விட்டு, என்ன ப்ரோ நீ நடிச்சிருக்க அப்படின்னா, என்னடா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோரியை பார்த்தேன். இருங்க கைஸ், எல்லாமே வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் நான் சொல்றேன்ல, இந்த கண்டென்ட் வந்துட்டு இன்னைக்கு ஒன்று டோக்கியோ டே போட்டு எடுத்த கண்டென்ட் கிடையாது. ஒரு வருஷமா இதுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பண்ணி எடுத்த கண்டென்ட். இது வந்து எப்பானா, டிசம்பர் 2023. என்னன்னா அதுல வந்து அதுல நடிச்ச ஹீரோ விஜயகுமார் இருக்காருல, அவரு வந்து அதுல நான் லாங் ஹேர் வச்சிருப்பாரு, கிளீன் ஷேவ் பண்ணிருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு தியேட்டர்ல என் கூட வந்தவர் சொன்னார், என்னடா கேட்டு உண்ண மாதிரியே இருக்கான் அப்படின்னு. ஏன்பா லாங் ஹேர் வச்சிருந்து ஷேவ் பண்ணியிருந்தாலே நான் லுக்ஸ் ஓகே, பட் ஃபேஸ் இஸ் நாட் சிமிலர். இது வந்து ஒரு 50-50% தான் ஓகே பண்ணுவேன் நான். முன்னாடி வந்தவன் வந்து ஒரு 90% ஓகே பண்ணலாம். என்னை வந்து வார வாரம் ஒரு ஸ்டோரியில் டேக் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, இருங்க அதுவும் இருக்கு. எல்லாமே என் ஸ்டோரி ஆர்ச்சிவிலிருந்து நான் எடுத்தேன். இந்த 31 ஜூலைல வந்து எவனோ ஒருத்தன் தம்ப்நெயில் அனுப்பி, இன்னும் தம்ப்நெயில் நீ இருக்கேன்.
என்னடா இது டே இந்த மாதிரியாடா இருக்கேன் நான் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசிக்கலாம். அடுத்து வந்து என்ன ப்ரோ உங்களோட கசினா டெய்லி ஒரு டோப்பிள் கேங்கர் கண்டுபிடி இந்த ஃபேஸ் கட்லாம் எனக்கு சிங்கே ஆகல. இது வந்து 0% தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு டோப்பிள் கேங்கர் அனுப்பிச்சு சென்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்ல. இப்போ வந்து நம்ம அப்படியே Q&A பார்க்க போவோமா? புல்லட் நான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது வேற நடுவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா புல்லட்னாக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு, என்னடா பேசுறீங்க? நோ ஒன் கேன் பிகம் புல்லட்னா, ஹீஸ் அ லெஜண்ட். அவரே நினைச்சாலும் இப்போ அது மாதிரி ஆக முடியாது, சரியா? நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிம். ஒன்றும் தெரியாது மண்ணு பிடிச்சி சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு வருவேன். அடுத்த புல்லட் உங்க புல்லட் நெஞ்சுக்குள்ள குடி வருவேன். ஆல் ஈமோஸ் லுக்ஸ் சேம். ஐ எம் நாட் எ ஈமோ. டே உங்களுக்கு ஈமோ மொதல் அர்த்தம் தெரியுமாடா? என்ன பிடிச்சி ஈமோ ஈமோன்னு இருக்கீங்க? இருங்கடா, என்னடா போட்டிருக்கு? டார்க் ஸ்ட்ரைட்டன்டு ஹேர், டைட் பேண்ட் டிஷர்ட்ஸ் அண்ட் டைட் பேண்ட்ஸ் இன் டார்க் கலர்ஸ். நான் டார்க் கலரும் போட மாட்டேன், டைட்டான பேண்ட்டும் போட மாட்டேன். ஸ்ட்ரைட் ஹேர் இருக்குதான், பட் நான் ஈமோக்கு ஏற்ற மாதிரி இப்படியெல்லாம் ஒன்றும் வைக்கல, சரியா? ஸோ ஸ்டாப் புல்லிங் மீ, ஐ எம் நாட் எ ஈமோ. ஒரு காலத்தில் ஈமோனே தெரியாமல் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருந்துருக்கலாம், பட் அதுக்காகலாம் என்னை வந்து நீங்கள் புல்லி பண்ணக்கூடாது, சரியா? இனிமேல் வேணாது ஈமோன்னு புல்லி பண்ணீங்கன்னா ஏறி கொட்டையிலே ஒரு மிதி. குகேஷ் செஸ் பிளேயர். யார் அவர்? ஓ, எனக்கு வந்து இவர் 17 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதை விட 17 எப்படி இவ்வளோ பியர்டு வளர்ந்துருக்கு. ஓகேப்பா, எனக்கு ஒன்றும் இவர் என்ன மாதிரி தெரியல. ஒருவேளை பியர்டு வளர்ந்து அப்படி தான் இருக்குமோ தெரில. இதை வந்து கமெண்ட்டில் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்பா ஆஃபீஸியலா, நீ என்னடா சாப்பிட குண்டா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டோப்பிள் கேங்கர் கேட்டுட்டா என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு ஜெயிலுக்கு போன ஒரே கிறுக்கு அவனா தானே இருப்பான். If you had a long hair, you would look like மலையாளம் யூடியூபர் ஹிப்ஸ்டர். யாருப்பா அது? ஹிப்ஸ்டர் கேமிங்கா? ஓகே. ஆவேசம் நடிச்சவருங்க, அதான் தியேட்டர்ல பாத்துட்டு படம் முடியற வரைக்கும் நான் சொல்றேன், எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கேன் பேசாதான் இருக்கு அப்படின்னு. இல்லப்பா, எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. பிகாஸ் நான் லாங் ஹேர் இவ்வளோ வளர்த்தனதும் கிடையாது, என்னை வளர்த்தவும் விட மாட்டேறாங்க. வீட்டில் போனால் வீட்டுக்கு போனால் திட்டுறாங்க, இங்கே வந்தால் புள்ளி பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நான் எப்படா லாங் ஹேர் வளர்த்துருது? அதுவும் இங்கே இருக்கிற வெயிலில் லாங் ஹேர்லாம் வளர்த்திட்டு என்னால் அதை மெயின்டைன் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இது வந்து டவுட்டாக தான் இருக்குது, நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. அப்புறம் கைஸ், எல்லாரும் வந்து ஆவேசம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஒரு நிமிஷம் ஜெய் போடா, போய் தியேட்டருக்கு போய் முதல் படத்தை பார்த்துட்டு வா, கிளம்பு. சொன்ன கேட்க மாட்டியா? அப்புறம் வந்து இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் இல்லைப்பா. அந்த டீம்ல வந்து யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 2 கட்டிடுவேன். ஆல் கொரியன்ஸ். என்ன ஆங்கிளடா நான் உங்களுக்கு கொரியன் மாதிரி தெரியல? அதாவது பியர்டு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வந்து கொரியன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உடனே ஒரு எஃப் எம்ஜிகே மிஷின் கன் கெல்லி வித்தவுட் டாட்ஸ் இருங்கப்பா பாத்துருவோம். இல்லை இவன் தான்டா ஈமோ மாதிரி இருக்கான். ஓகே 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 ப்ரோ, ஒரு டைஹார்ட் எமினம் ஃபேன்ட்ட வந்துட்டு மிஷின் கன் கெல்லி மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை குமார் படம் ஏதாச்சும் நான் மறந்துட்டியா? இந்த வருஷம் போன சண்டையை ஃபாலோ பண்ணீங்களா? ரீஸ் நான் இப்போதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கெண்ட்ரிக்கும் ட்ரேக்குக்கோ. இதுக்கு நடுவில் ஹூ இன்வைட்டட் ப்ரோங்கிற மாதிரி காஞ்சா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கு. சரிப்பா, இவர் வந்து என்ன மாதிரிலாம் இல்லைப்பா, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டாங்க ஈமோ லோகன் பால். லோகன் பால் பேஸ் கட்டுக்கு என் பேஸ் கட்டுக்கு சம்மந்தமே இல்லடா. யூ ஹாவ் டு செக் யுவர் ஐஸ் ப்ரோ. இந்த கண்ணாடி வேணும்னா வாங்கி போட்டுக்கோங்க புதுசு. உடனே இதை வந்து லென்ஸ் கட் ப்ரொமோஷனுங்கிறாங்க. அவன் எதுக்குடா என்கிட்ட ப்ரொமோஷனுக்கு வர போறான்? இது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தடா. ஏதோ இன்ஃபுளுன்சராக இருந்ததுன்னா அவங்ககிட்ட காசு கொடுக்காம நான் ரீட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதாவது பொருள் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுவும் கிடையாது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எத்தனை ஈமோ புள்ளியை பார்க்கணும்னு தெரியல ப்ரோ. நீனு நினச்சிட்டேன் ப்ரோ. பெருசால ஒன்றும் கிடையாது கைஸ், கொஞ்சம் லீனா இப்படி இந்த பக்கம் இருந்து எடுத்து இப்படி சீவி ஸ்ட்ரைக் ஹேர் இருந்து கொஞ்சம் இங்கே பேர் எடுத்து மீச எடுத்துருந்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி இவங்க எல்லாம் அசீவ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இவர் ஃபேஸ் கட்டுக்கும் எனக்கும் கூட சம்மந்தமே இல்லடா அண்ணே. நான் மன்னிச்சிருந்தேன். பசங்க தாடி வச்சிருந்தாலே ஒரு தனி கெத்து தான். அதுலயும் அந்த மீசைய முறுக்கி விட்டா தக்காளி சூர போதை. Bro, I want this much confidence in my life. பேசிக்க தோணுங்கடா, இதுல ஹேர் ஸ்டைல் பியர்டு கூட சம்மந்தமே இல்லையடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கணக்கிலடா உங்களுக்கு? நான் வந்து இவன் மாதிரி தெரியுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இவரை டேக் பண்ணி விட்டுருந்தீங்க, ஒரு ரீலில் கூட டேக் பண்ணி விட்டுருந்தாங்க, இட்ஸ் கதிர் லைட்னு போட்டு. யாருன்னு பார்த்தா சட்டையர் வர்ஸ்னு ஒரு சேனல் போல இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சா அடுத்த நார்த் கொரியாவே நம்ம இந்தியா தான். ஏன் நார்த் கொரியா சொல்றேன்னா, நார்த் கொரியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது, அது வந்து டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி. ப்ரோ ஸ்பிட்டிங் ஃபேக்ஸ். இவருக்கும் அதே தான்ப்பா, ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு, ஷேவ் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் லீனா இருக்காரு. ஸோ அதனால என் கணக்குல சேர்த்துட்டாங்க. யங் பீட்டர் க்ரௌச் வித் ஈமோவா பர்சனாலிட்டி. சரி, நீ என்னை புள்ளி பண்ணுறேன்னு ஆயிடுச்சு ஈமோவா பர்சனாலிட்டிக்கு. பீட்டர் க்ரௌச் யாருன்னு பார்த்தாரப்பா, யங் பீட்டர் க்ரௌச், அதாவது வந்ததுலேயே ஒரு 0% எனக்கும் ஒருத்தருக்கும் மேட்ச் ஆகாதுன்னா இவரு தாண்டா. கேஸ் கட்டும் மேட்ச் ஆகலை, ஹேர் ஸ்டைலும் மேட்ச் ஆகலை, என்ன கணக்கில் அவன் வந்து இதை சொன்னானே எனக்கு தெரியல. எனக்கு ஃபுட்பால்லாம் தெரியாது சார், ஃபுட்பாலரானே அவர் எனக்கு தெரியாது சார். என்ன மட்டுருக்கு. ஓகே ஓகே, ஓ ஓ, இது அப்போ வந்ததா? இதுவும் அதேதான்ப்பா, ஹேர் ஸ்டைலு க்ளீன் ஷேவு, தங்க பியர்டு எல்லாம் லீனாக இருக்காரு. மேட்ச் ஆயிடுச்சு, அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து 30% தான் மேட்ச்சு. சரி ஓகே கைஸ், நீங்கள் அனுப்பினது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எனக்கு இவங்க பெருசாக அனுப்பினதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு சிங்கே ஆகாமல் இருந்தது இந்த எக் பீட்டர் க்ரௌச்சு, அதுக்கப்புறம் புல்லட்னு அவர் சொன்னது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தர் பியர்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தார்ல அவர், இந்த 3 பேர் எனக்கு சுத்தமாக எனக்கு சிங்கே ஆகலை. மற்ற எல்லாரும் கூட கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்தாங்க. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. பட் அந்த பொல்லாதவன் ட்ரீல் வந்து ஒரு 90% மேட்ச் ஆகிருந்தது. பட் தட்ஸ் நாட் மீ, ப்ளீஸ் ஸ்டாப் டேக்கிங் மீ இன் த ட்ரீல். என்ன எத்தனை பேர் அடி போட போறாங்கன்னு தெரியல உனக்கு. நீ என்னதான் என்ன வந்து ஈமோ பாயின் புள்ளி பண்ணாலும், மை ஜாவ் லைன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் யுவர் லைஃப், என்னமோ பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டோப்பல் கேங்கர் வீடியோ போடணும்னு நினச்சேன், பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஒல்லியாக இருக்க எல்லாருமே இதே லுக்கில் தாண்டா இருப்பானுங்க. அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? இனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா தெரில. ஸோ அதனால் இதை எவ்வளோ சீக்கிரம் வந்து கரை சேர்க்க முடியுமோ சேர்த்துறேன். ஆ, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே யூடியூப்பில் இருக்கவங்க வந்து என்னோடய டோப்பல் கேங்கர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா பார்ட் 2க்கு யூஸ் ஆகும். நான் பார்ட் 2 போடுறதுன்னு புதுசாக, சரி அதனால் வந்து என்னோடய டோப்பல் கேங்கர் லுக்கலைஸ், இதில் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஒருத்தன் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிடிஎஃப் மாதிரிலாம் இருக்கேன்லாம் சொல்லியிருக்கேன், ஏன்னு கேட்டால் முடியை நிறையா வச்சுருக்கேனா, இதெல்லாம் லாஜிக் தான். சரி ஓகே, சைனிங் ஆஃப், பாய். எவ்வளோ வேர்த்துருச்சு, பார்த்தா வெயிலு தடிக்குது, காத்தும் தடிக்குது, ஒரே தடிக்குது, வாடா வாடா. ரைட்டு, டாட்டா.